என்ன இத்தனை குப்பியா இருக்குது? ஐயா வணக்கம், நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிக்கிறேன். நானும் ஈரோடு கிழக்கு தொகுதியில தான் நின்றுட்டு இருக்கிறேன். பெரியவரே, நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராக சுயேட்சையாக நிற்கிறேன்னு அதான் ஓட்டு கேட்க வந்தேன். ஐயோ, என்னைய ஓட்டை இப்படி பப்ளிக்காக பட்டப்புகளில் கேட்டுருக்குறேன், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, வா அந்த புதரக்குள்ளே போகலாம். நான் என்ன கள்ளக்காதல் பண்ணுறக்கா கூப்பிட்டேன், புதரக்குள்ளே கூப்பிட்றா, ஓட்டு தாயா கேட்டேன். வா வா வா. என்ன ரொம்ப ஆர்வமாக இருக்கா, இதுக்கு மேலே பக்கத்தில் போனால் உதட்ட கடிச்சாலும் கடிச்சிருப்பா. யோ இப்போ கேளு, நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வடகல் சின்னத்தில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. போட்டுறலாம், எங்கள் வீட்டில் நாலு ஓட்டு இருக்கு, கவரை கொடு. கவரா? கவரெல்லாம் எங்கிட்ட இல்லை. என்னது கவர் இல்லையா? கவர் இல்லாமல் எப்படியோ ஓட்டு கேட்பேன்? வாயில் தான். இப்பெல்லாம் வாயில் கேட்டால் ஓட்டு விழுக்காது, சிஸ்டம் கெட்டு போச்சு, கையில் தான் கேட்கணும். ஆளுங்கட்சிக்கார மக்கள் மாற்றி போட்டுருவாங்களோங்கிற பயத்தில் 10,000 ரூபா பணம், 10,000 ரூபா வெள்ளி பொருளும் தரா. எதிர்கட்சிக்கார எவ்வளவு கொடுத்தா மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு டீம் போட்டு யோசிச்சுட்டுக்கிறா. இந்த நேரத்தில் வெறுவாயில் வடை சூட பண்ணிட்டேன். ஏங்க, ஒரு இந்திய குடிமகனோட ஆயுதமே ஓட்டுதா, அதையவே நீங்கள் விற்கலாமா? நாங்கள் ஒன்றும் விற்கல, வாடகைக்கு தான் விடுறோம். வாடகைக்கா? ஆமாம், காசை வாங்கிட்டு 5 வருஷம் ஒரு கட்சி கொடுவோம், அடுத்த 5 வருஷத்துக்கு வேறு கட்சி கொடுவோம். விலங்கு! இந்த ஒரே நாடு ஒரே எலெக்ஷனுங்கிறதுக்கு பதிலாக வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி போடலான்ட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஆட, வருஷத்துக்கு ஒரு 20,000-30,000 கிடைக்கும் இல்லை? ஒரு சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி வருஷத்துக்கு ஒரு 20,000-30,000 கடன் வாங்கிடுவா? எலெக்ஷன் வந்து அந்த காசு வாங்கி கடன் அடைச்சிடலாம் இல்லை? அப்புறம் அரசியல்வாதிங்க ஊழல் பண்ண பணமெல்லாம் கருப்பணமாக ஒரு இடத்துல கொண்டு போய் பதுக்காமல் எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிற காரணத்துக்காக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்கன்னா நாட்டோட பொருளாதாரமும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் இல்லை? உன்ன மாதிரி ஆட்கள்னால தான் இந்த நாடு நாசமாக போச்சு. ஹலோ வடக்கல் சின்னம், நான் இந்த எலெக்ஷனுக்கு தான் கை நீட்டி காசு வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எவன் கிட்டி 1 ரூபா கூட வாங்கினதில்லை. அப்படியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி தான் வாங்கிட்டு இருந்தா. இங்கே பேர், நீ என்ன துப்புனாலும் மக்கள் திருந்து போகிறதில்லை. 80% மக்கள் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவோங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. மீதி 20% நல்லவங்க என்ன பண்ண முடியும்? ஊரே ஒன்றும் இல்லாமல் ஓடுறப்போ நம்ம மட்டும் ஜீன்ஸ் போட்டு போனால் நம்மளை என்னம்பாங்க? கோமாளியும்பாங்க. அந்த மனநிலையில தான் நான் இருக்கேன், நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இதுக்கு வேறு வழியே இல்லையா? இருக்கு. இப்போ புழக்கத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் நைட்டோட நைட்டாக செல்லாதுன்னு நிறுவிச்சுட்டு. யோ, நீ அவனா நீயே? நான் அவனும் இல்லை இவனும் இல்லை, இருக்கிறது இந்த ஒரே வழி தான். இருக்கிற நோட்டையெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு இப்போ விட்டுருக்காங்களே டிஜிட்டல் கரன்சி, அது மட்டும் தான் செல்லுன்னு அறிவிச்சிட்டோம்னா இந்த நாட்டில் யாருமே ஊழலே பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியாது? கட்சிக்காரனுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறானுங்கள, அதையவே ஜிபேலேயே ஃபோன்பேலேயே பண்ண சொல்லு, பண்ண முடியாது, ஏன்னா மாட்டிக்குவானுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிக்கு ஊழல் பண்ணி கமிஷன் அடிக்க முடியாது, ஏன்னா பணம் பூரா பேங்க்ல தான் கிரெடிட் ஆகு. இங்கே பார், மக்கள்கிட்ட பணம் வாங்காதீங்கன்னா எவனும் வாங்காமல் இருக்க போகிறதில்லை, கட்சிக்காரனுக்கிட்ட கொடுக்காதீங்கன்னா எவனும் கொடுக்காமல் இருக்க போகிறதில்லை. இதையெல்லாம் சரி செய்யணும்னா டெக்னாலஜி தான் ஒரே வழி. அப்போ இந்த நாடு மாறணும்னா எல்லா கட்சிகளும் மாற வேண்டியதில்லை, டிஜிட்டலுக்கு மாறணும். கரெக்ட். அப்போ எல்லாரும் மறுபடியும் போய் பேங்க்கில் க்யூ நிற்கணும். இவர் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ அதை ஒரு கஷ்டமும் நினைக்க மாட்டான், இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக தான் போடுற எஃபர்ட்டும் அதை நினைப்பா. சரிங்க டிஜிட்டல் பெருசு, ரெண்டு பக்கம் காசு வாங்கிட்டு யார் ஓட்டு போடுவீங்க? ஆளுங்கட்சிக்குதா? அப்போ உங்களுக்கு ஆளுங்கட்சி மேலே கோபமே இல்லையா? நிறைய இருக்குது, அது 2026 பார்த்துக்குறோம். இப்போ ஆளுங்கட்சி விட்டு போட்டு எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா எங்கே எதிர்கட்சி பேர் வாங்கிடுமோங்கிற பயத்தில் இங்கே நடக்கிற நல்ல விஷயத்தையெல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. அதனால் ஆளுங்கட்சிக்கு போடுறது தான் உத்தமம். மக்கள் கரெக்டாக தான் யோசிக்கிறாங்களா, இல்லை நாம் தப்போ யோசிக்கிறோமா? அப்போ மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, செருப்பில் வேணால் போடுவாங்க.